வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்ஒர்க் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோன்னா அந்த நெட்ஒர்க் டிசைன் பண்ணுறதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, கோல்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். இப்போ எப்படி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது ஒரு நெட்ஒர்க் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கு தயாரிக்கணும்னா ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர், நெட்ஒர்க் டிசைனர், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ப்ரொவைடர், சரிங்களா? நெட்ஒர்க் ப்ரொவைடர், இந்த மூணு தான் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா, ஃபார் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அப்படி சொல்லி இந்த மூணு பாயிண்ட் எழுதணும். இந்த மூணு பாயிண்ட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து வெறும் மடப்பான பண்ணி எழுதுறது மட்டும் சப்ஜெக்ட் கிடையாது, புரிஞ்சு படிக்கணும், சரிங்களா? இப்போ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் அப்படின்னு என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதாவது ஒரு நெட்ஒர்க்னா என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் தான் உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் தேவைன்னு சொல்லுவாங்க. சர்வீசஸ்னால் என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், அந்தமாதிரி நிறைய ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேன், வேன், அந்தமாரி உங்களுக்கு வந்து சர்வீசஸ் இருக்குது. வைட் ஏரியா நெட்ஒர்க், அப்புறம் உங்களுக்கு பர்சனல் ஏரியா நெட்ஒர்க்கு, அதுக்கப்புறம் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க், இந்தமாரி நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம், சரிங்களா? அந்த சர்வீசஸ் என்னெல்லான்ட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த சர்வீசஸ் எந்த டைப் ஆஃப் சர்வீசஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணோன்ட்டு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் முடிவு பண்ணுவார். நெட்ஒர்க் டிசைனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெட்ஒர்க் டிசைனை காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக எப்படி பண்ணுறது, நெட்ஒர்க் டிசைனர் தான் பிளான் பண்ணுவார். காஸ்ட் எஃபிஷியன்ட்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு நெட்ஒர்க்குக்கு ஒரு சர்வர் போதுமா, அதுக்கப்புறம் ஒரு சர்வர், ஒரு ரவுட்டர், ஒரு ஸ்விட்ச் போதுமா அப்படின்ட்டு அந்த நெட்ஒர்க் டிசைனர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு எஃபிஷியண்ட்டாக காஸ்ட்டை வந்து கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கரெக்டான டிசைன் பண்ணுறது வந்து நெட்ஒர்க் டிசைனரோட வேலை. நீங்கள் ஸ்விட்ச்சு, ரவுட்டர் அப்படிலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவும் இல்லைன்னா நம்ம வந்து அது தனித்தனியாக எல்லாமே இந்த நெட்ஒர்க் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் தெளிவாக எல்லாமே பார்ப்போம், சரிங்களா? அதனால் நம்ம சேனலில் போடுற கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் வீடியோஸை பார்த்தாலே போதும், நீங்கள் எந்த டவுட்டுமே வராது. பக்காவாக நீங்கள் படிக்காமல் கூட எழுதலாம், அவ்வளோ தூரத்துக்கு நம்ம தெளிவாக சொல்லி தந்துடுவோம். இப்போ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர், நெட்ஒர்க் டிசைனர், அப்புறம் என்ன நான் சொன்னேன் உங்களுக்கு நெட்ஒர்க் நெட்ஒர்க் ப்ரொவைடர், சரிங்களா? நெட்ஒர்க் ப்ரொவைடர். இப்போ இந்த நெட்ஒர்க் ப்ரொவைடர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படி பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ப்ரொவைடர்னால் உங்களுக்கு இப்போ ஏர்டெல், அதாவது ப்ராட்பேண்ட், இப்போ நீங்கள் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல், அதுக்கப்புறம் ஜியோ, இதெல்லாம் நான் ப்ரொமோட் பண்ணணுன்ட்டு சொல்ல உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளாக. உங்களுக்கு நெட்ஒர்க் ப்ரொவைடர் அவங்களா தான் உங்களுக்கு நெட்ஒர்க் ப்ரொவைடர், சரிங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. அதை நீங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் பொதுவாக அவங்க நெட்ஒர்க் ப்ரொவைடர் சொல்கிறது, சரிங்களா? இதுதான் உங்களுக்கு நெட்ஒர்க் ப்ரொவைடர், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோல்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் கோல்ஸ் என்னெல்லாம் அப்படின்ட்டு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்ஒர்க்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நெட்ஒர்க் உதவுது, அதுதான் ஃபஸ்ட்டு கோலு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதாவது கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது ஒரு நெட்ஒர்க் மூலமாக தான் நடக்குது, சரிங்களா? அது வந்து வந்து ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கோட கோலு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கணும் மினிமம் காஸ்ட்டில், அதாவது இப்போ உங்களுக்கு இது பெஸ்ட்டாக புரியணுமைனா நீங்கள் ப்ராட்பேண்ட் கனெக்ஷனோ இல்லை வந்து உங்களுக்கு அப்படி ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இல்லாட்டியும் நீங்கள் வந்து மொபைலுக்கெலாம் ரீசார்ஜ் பண்ணுறீங்களே, அந்த ரீசார்ஜ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கம்மியான ரீசார்ஜில் எவ்வளோ தூரத்துக்கு இன்டர்நெட் கிடைக்குது, எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு பிளான்ஸ் அதிகமாக இருக்குது, நம்மளோட எஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு அந்த ஒரு பிளான் கிடைக்குதா, அதாவது இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா 10 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 1 மந்த்து அன்லிமிட்டட் கால்ஸ், அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் டேட்டா அப்படி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்தமாரி ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு பேக்கேஜாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து நெட்ஒர்க்ஸ் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கோட கோல் அதாக தான் இருக்கும், சரிங்களா? மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் அட் மினிமம் காஸ்ட், அதுதான் உங்களுக்கு வந்து தேர்ட் பாயிண்ட். நீங்கள் தேர்ட் பாயிண்ட்டை பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் ப்ரொவைட் சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் ஃபார் ஜியோகிராஃபிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஜியோகிராஃபிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் செட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் ஒரு இடத்துல தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் சிக்னல்ஸை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் சிக்னல்ஸை நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாக இல்லை உங்களோட பிசிலேயோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதான் சென்ட்ரலைஸ்டு ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிசிமிலரான சம்மந்தமே இல்லாத டிவைஸ்,
அது கூட கனெக்ட் ஆகணும். உங்களுக்கு அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கலாம், வைஃபை கனெக்ஷன் வந்து மொபைல் கூட கனெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் பிசி அந்தமாரி உங்களுக்கு வந்து டிசிமிலர் டிவைசஸ் கூட கனெக்ட் ஆகணும். அதுதான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸோட மெயின் கோல். நெட்ஒர்க்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, ஒரு டிவைஸ் அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நெட்ஒர்க்ஸ் மூலமாக தான் பார்க்குறீங்க. அந்த நெட்ஒர்க்னா என்னது, ஒரு உங்களையும் இந்த யூடியூப்பு சர்வரு கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த அந்த வீடியோவை அதுலேருந்து பார்க்குறீங்களா, அதுதான் அந்த ஒரு கனெக்ஷன் உருவாக்குறி, கம்யூனிகேஷன், ரிசோர்ஸ் ஷேரிங் அதெல்லாம் நடக்கிறது வந்து நெட்ஒர்க்ஸ். சரிங்களா, அதுதான் மெயின் கோல்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ்னால் இதுதான். அதுக்கப்புறம் சேலஞ்சஸ் பில்டிங் அ நெட்ஒர்க், என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வரும் ஒரு நெட்ஒர்க்ஸை நீங்கள் வந்து பில்ட் பண்ணோன்னா, அது பார்த்திங்கன்னா என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வரும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு லெஸ் யூசேஜ் டைமில் வந்து நெட்ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சாதாரண வீக் டேஸ்லலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ நிறைய கஸ்டமர்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட்ஸ்க்கு வராது. இதே இது ஏதாவது ஆஃபர் அப்படின்ட்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறையா பேர் வருவாங்க. அந்தமாரி டைமில் உங்களுக்கு நிறையா ரிசோர்ஸஸ் தேவைப்படும். இப்போ பர்டிகுலராக உங்களுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டே எடுத்துக்கோங்களேன், அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டு சாதாரணமாக உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம், ரிசல்ட் டைமில் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது, குறிப்பிட்ட ஒரு 1000 யூசர்ஸ்க்கு மட்டும்தான் சர்வர் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு செட் பண்ணியிருந்தாங்கன்னா, 1001 அப்படின்ட்டு ஒரு யூசர் வரும்போது அந்த யூசருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வராது. அந்தமாரி ரெஸ்பான்ஸ் வராமல் இருக்கும் போது அது எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம், ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம். அந்த ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம்னால மட்டும்தான் அந்த ஒரு அதாவது உங்களோட நெட்ஒர்க் வந்து ஸ்கேலபிளாக இருக்கணும். அதாவது ரிசோர்ஸ் அதிகமாக தேவைப்படும் போது அவ்வளோ தூரத்துக்கு அந்த ரிசோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணையும் செய்யணும், ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கும்போது அவ்வளோ தூரத்துக்கு டிக்ரீஸ் பண்ணியும் செய்யணும். அதுதான் உங்களுக்கு ஸ்கேலபிலிட்டி எக்ஸ்டென்சிபிலி நெட்ஒர்க் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் நிறையா இருக்குது, அந்த அதான் நெட்ஒர்க் ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது நெட் உங்களுக்கு இப்போது வந்து உங்களுக்கு புரியாது, அதனால் நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு இப்போது பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா, போர்ட் செக்யூரிட்டி ஒரு கான்செப்ட் இருக்குது நெட்ஒர்க்ஸில், போர்ட் செக்யூரிட்டி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, அந்த ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு 10 கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா, ஒரு 10 கம்ப்யூட்டருக்குமே உங்களுக்கு ஈத்தர்நெட் கேபிள் மூலமாக உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறோம். சரிங்களா, ஈத்தர்நெட் கேபிள் எல்லாமே நம்ம வந்து போன சீரீஸ்லலாம் அப்படியே சொல்லிகிட்டே தான் வரும், வேறு எதுவும் இல்லை. ஈத்தர்நெட் கேபிள்னால் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லாம் உங்களுக்கு ஒயர் மூலமாக இன்டர்நெட் வர்றத கவனிச்சிருப்பீங்க, அந்த கேபிள் ஈத்தர்நெட் கேபிள்ட்டு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஈத்தர்நெட் கேபிள் எப்படி இருக்குன்ட்டு கூட காமிக்கிறேன். சரிங்களா, அந்த ஈத்தர்நெட் கேபிள் நீங்கள் டைப் பண்ணாலே, நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாலே எப்படி இருக்கும்னு தெரியும் நீங்கள் பார்க்காதவங்களுக்கு. அது மூலமாக இன்டர்நெட் கனெக்ஷன் வரும். அந்த ஈத்தர்நெட் கேபிள் மூலமாக ஒரு 10 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த 10 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. சரிங்களா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமல் அன்னோன் யூசர் வேறு யாராவது ஆஃபீஸ்க்கு வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் 10 கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் அந்த ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க வச்சுக்கிற ஒரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஈத்தர்நெட் கேபிள் மூலமாக உங்களோட ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ஹேக்கிங்கை தடுக்கிறது தான் போர்ட் செக்யூரிட்டி. போர்ட்னா என்னது, ஈத்தர்நெட் கேபிள் சொருகிறது வந்து ஈத்தர்நெட் கேபிளை வந்து ப்ளக் பண்ணுவீங்களா உங்கள் கம்ப்யூட்டரில், அது வந்து ஒரு போர்ட்டு சொல்லுவாங்க. அந்த போர்ட் வந்து செக்யூர், அதாவது உங்களோட பர்டிகுலர் ஆஃபீஸ் இருக்கிற கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் அந்த ஈத்தர்நெட் கேபிள் வந்து உங்கள் எந்த டேட்டாஸை சப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு செக்யூரிட்டி உருவாக்குறதா போர்ட் செக்யூரிட்டி. இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் டீட்டெயிலாக கூட எழுதலாம், அந்த போர்ட் செக்யூரிட்டி நெட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் இந்த டாப்பிக்கில் அது எழுதலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் பிக்கஸ்ட் சேலஞ்ச் இன் இம்ப்ளிமெண்டிங் இம்ப்ளிமெண்டிங் அ வெரிஃபையிங் காம்பனன்ட்ஸ். ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதா நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து செக்யூராக இருக்கா எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த இப்போ ரவுட்டர்னால் ரவுட்டர் நல்ல கம்பெனி ரவுட்டரை யூஸ் பண்ணணும், சிஸ்கோ ரவுட்டர்ஸ் பெஸ்ட்டு. அந்தமாரி நான் ப்ரொமோட் பண்ணல, சிஸ்கோ ரவுட்டர்ஸ் நல்லாயிருக்கும், அதனால் சிஸ்கோ ரவுட்டர்ஸை கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும், அந்தமாரி சிஸ்கோ ரவுட்டர்ஸ் பெஸ்ட்டு. அந்தமாரி ஒரு நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நெட்ஒர்க்ஸ் டிசைனை வந்து கரெக்டாக பண்ணி முடிக்கணும். அந்தமாரி உங்களுக்கு ப்ரோட்டோகால்ஸாக கரெக்டான எந்தெந்த இதுக்கு எந்தெந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணணும் இது எல்லாமே நம்ம வந்து அதாவது டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சரிங்களா, டீட்டெயிலாக நம்ம இந்த சிலபஸ் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் ரிலையபிலிட்டினா உங்களுக்கு வந்து
ஒரு நல்லா எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும். யூசர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணும்போது அவைலபிளாக இல்லாமல் இருந்ததுன்னா யூசர் வந்து அடுத்த வாட்டி உங்கள் வெப்சைட்டை விசிட்டே பண்ணாமல் இருப்பார். அந்தமாரி எப்பவுமே அவைலபிளாக இருக்கணும் ரிசோர்ஸஸ். அதுதான் உங்களுக்கு சேலஞ்சஸ் இன் நெட்ஒர்க். நெட்ஒர்க்ஸ் ஒழுங்காக டிசைன் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ரிலையபிலிட்டி இருக்காது. ரிலையபிலிட்டினா என்னது? உங்களுக்கு எப்பவுமே அவைலபிளாக இருக்கிறது தான் ரிலையபிலிட்டி. அவைலபிளாகவும் இருக்கணும், கரெக்டான டீட்டெயில்ஸை கொடுக்கணும். யூசர் வந்து ஒரு டீட்டெயில் கேட்குறாருன்னா அந்த டீட்டெயில் வராமல் வேறு ஏதாவது டீட்டெயில் வந்ததுன்னா அது வந்து கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம், அது ரிலையபிளாக இல்லைன்னு அர்த்தம். அதான் ரிலையபிலிட்டினா வேறு எதுவும் இல்லை. ரிலையபிலிட்டி அந்த வேர்டோட மீனிங் என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, அவைலபிலிட்டி அவைலபிளாக இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? அவைலபிள் வித் கரெக்ட்னஸ், சரிங்களா? அதுதான் அதுதான் ப்ரோட்டோகால்ஸ். ப்ரோட்டோகால்ஸ் சொல்லிட்டேன், என்னென்ன ப்ரோட்டோகால்ஸு, அதாவது எஃப்டிபி எஃப்டிபி அந்தமாதிரி உங்களுக்கு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, சரிங்களா? அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், அந்தமாரி ப்ரோட்டோகால்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் பாப்பு, அந்தமாரி ப்ரோட்டோகால்ஸ் நிறைய இருக்குது. அந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் நம்ம வந்து ஃபர்தராக நம்ம பார்ப்போம் தெளிவாக, சரிங்களா? இப்போ இதில் தான் உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ், கோல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ். இப்போ இது வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க, இது வந்து இன்னும் அப்டேட் பண்ணல, இது வந்து 18 வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு 20 அந்தமாரி கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கொஷின் கேட்குறாங்க, இப்போ நான் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின் இப்படி தான் கேட்குறாங்க. சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் இன் பில்டிங் நெட்ஒர்க், அதுக்கப்புறம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன் பில்டிங் எ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க், இந்தமாரி கேட்குறாங்க, சரிங்களா? இது வந்து ஒரு 5 மார்க் 10 மார்க் அந்தமாரி கேட்குறாங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.